ஹாய் ஹலோ, வெல்கம் டு குவாடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உங்கள் ஃபோனில் உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிருக்கு, இல்லைனா வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லைனா உங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் எப்படி என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து நான் வந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட உள்ள அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடுங்க. ஆக்சுவலாக வந்து இது நிறையா பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அங்கே மேலே வந்து மூணு டாட்டா மூணு புள்ளி இருக்குது சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு இப்போ வந்து இங்கே போயிருங்க, உள்ளே போயிருங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ள நான் போயிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், டிசிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்தா இருக்குது பாருங்கள், டிசிஐஎம் சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே நிறையா ஃபைல்ஸ் வந்து டாட்டா இருக்கும் சொல்லி, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, தம் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் தம் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் மோஸ்ட்லி வந்து இதில் வந்துடும். இதில் வரல அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஒரு அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அவைலபிளில் இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம கீழே நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு போகலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். அதில் வராத இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்படி தான் கேட்கும், இதில் என்ன பண்ணுங்கள், அலோ கொடுங்க, ரெக்கவர் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, ஸோ டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் என்ன பண்ணிடுனா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் பண்ணி தந்துடும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே அந்த மூணு டாட்டா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரிக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லைனா வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி வந்து இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லார் ஃபோன்லேயும் வந்து இந்த ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கம்பல்சரி இதுக்கு மட்டும் நெட்டு தேவை, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனுக்கு வந்து அந்த ஃபோனில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வரும், வெயிட் பண்ணுங்கள், பேக் போயிருங்க. ஸோ இப்படி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், மேலே வந்து இதோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இமேலே பாருங்கள், டாட்டா வந்து மூணு பார் இருக்குது, அதை என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதில் போயிட்டு செட்டிங்ஸ், ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள், மேலே பாருங்கள், பேக்கப் அண்ட் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த இது வந்து டிசபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோனில் வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து இதில் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகுனா அதில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ரெக்கவர் ஆகிடும். இது வந்து 100% உண்மை, நான் வந்து போய் சொல்லலை. இதே மாதிரி அந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து 100% வந்து டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வருது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை.